Hello boys and girls, welcome to Crazy Jay Gaming Channel. Guys, இன்னைக்கு நான் பலபலன் வெளிய பேச விரும்பல, உள்ள போய் நம்ம ஆட்டத்தை கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். வாங்க கேம் குள்ள போயிடலாம். சரி, ஓகே காய்ஸ், முக்கியமாக ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது. அது என்னன்னா, நம்மளால் எபெக்ஸ் லெஜெண்ட்ஸை கண்டினியூ பண்ண முடியலன்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அது உண்மை தான். ஏன்னா எபெக்ஸ் லெஜெண்ட் கண்டினியூ பண்ணோன்னா நான் இந்த ஃபார்லைட் 84 டிலீட் பண்ணணும், அப்புறம் என் ஃபோனில் இருக்க ஃப்ரீ ஃபயரை டிலீட் பண்ணணும், என்னென்னலாம் பண்ண வேண்டியது ஒரு விதமாக. என் ஃபோனில் அவ்வளோ ஸ்டோரேஜ் இல்லை காய்ஸ், அதனால தான் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கும் ஸ்டோரேஜ் வேணும் இல்லை. ஸோ எபெக்ஸ் லெஜெண்ட் வந்து சாதாரணமாகவே 2.7 GBனா, ஸ்டோரேஜுக்கு ஃபோனில் பிடிக்கிறது வந்து 3 GB இருக்குது, அடிஷ்னல் ஏதோ ஏதோ ஃபைல்லாம் சேர்த்து. ஸோ நான் என் ஃபோனில் அவைலபிளாக இருக்க ஸ்டோரேஜ் வந்து 900 MB தான். நான் ரெக்கார்டிங் பண்ணுறது மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 25 மினிட்ஸுக்கு மேலேயே போயிடும், அதுக்கு எனக்கு ஒரு 3 GB இல்லை 200 GB இதாகிடுது. ஸோ கட்டுப்படி ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணுறது. அப்படியானால் நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணி ஆகணும், அது என்னென்னா, என் கேலரியில் இருக்கிற எல்லா ஃபோட்டோ வீடியோஸும் நான் டிலீட் பண்ணி ஆகணும். அதெல்லாம் என் மெமரிஸு, எனக்கு அதை டிலீட் பண்ணவும் மனசு வர மாட்டேங்குது. ஸோ என்ன பண்ணுறது, நம்ம ஃப்யூச்சரில் அந்த கேமை கண்டிப்பாக போடலாம், கவலைப்படாதீங்க. இப்போவே என்னால் கொஞ்சம் போட முடிஞ்சதுன்னா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், நான் ட்ரை பண்ணி முடிஞ்சளவுக்கு உங்களுக்காக போட பார்க்குறேன். ஓகே காய், சரி ஓகே, நம்ம இந்த பேட்டில் ட்ராயரில் கண்டினியூ பண்ணுவோம். இவன் வேறு என்ன ரிக்வஸ்ட் பண்ணியாகிறானுங்க, நான் யாரையும் ஃபாலோ பண்ணுறதா இல்லைப்பா, நீங்கள் எல்லாம் எங்கே கூட்டமாக குடிக்கிறீங்களோ அங்கே தான் நானும் குடிக்கலான்னுக்கிறேன். நீ இறங்கி அடிக்கிறது தான் ப்ளஸ்ஸும் மைனஸ்லாம் கவலையே கிடையாது, ரேங்க்கு மைனஸ் ஆகுதோ ப்ளஸ் ஆகுதோ ஒரு கவலையும் கிடையாது, இறங்கி செய்க தான். எங்கே தான் இறங்க போகிறீங்கன்னு தெரில. ஓகே காய்ஸ், நம்ம அடுத்த ஜேர்னி. ஏய் என்ன ஆச்சு அச்சோ, இப்படிலாண்டா வரான் ஹாய், ஐயோ காய்ஸ், செம்மையான பக் லேண்டிங்கில். இங்கே பாருங்களேன், இந்த ஸ்பீடில் லேண்ட் ஆகுனா எல்லோரும் லேண்ட் ஆகி முடிச்சிருப்பானுங்க, லேண்ட் ஆகி முடித்து சண்டையாக போட்டுக்கிட்டு இருப்பானுங்களே. அச்சோ, இதுக்கு என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து அந்த இடத்துக்கு போகவும் பயமாக இருக்குது, அந்த ஏரியாக்கெல்லாம். ஏன்னா அங்கெல்லாம் எனிமீஸ் கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பானுங்க. ஸோ அங்கே இந்த அளவுக்கு டிலேயாக போய் இறங்கினா அவன் டமால் டமால் நம்ம தலையிலே வச்சு அடிச்சுக்கு வீட்டுக்கு அமிச்சிருவான். சரி, ஆனால் இப்படி ஒரு பக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா இந்த கேமில். ஐயோ ஐயோ, சரி ஓகே, எங்கே போகிறது, நம்பர் 4 இருக்கிறதுக்கு போகலாமா இல்லை இந்த சைடு இந்த ஏரியாவுக்கு போகலாமா? கைஸ் ஃபஸ்ட் நம்ம இந்த ஏரியா பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே எனிமி யாரும் இல்லைன்னா நம்ம இங்கே லூட் அடிக்கலாம். எனிமி யாரும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன், யாரும் இல்லாத மாதிரி தான் இருக்குது, கிளியராக இருக்க மாதிரி இருக்குது. அச்சோ அச்சோ, பில்டிங் மேலே இருக்கானுங்க பாருங்களேன். ஐயோ, சரிப்பட்டு வராது சரிப்பட்டு வராது, ஓடிடுறா கிரேசி ஜெக்கு ஓடிடு. கையில் ஏதோ ஒரு கன் இருந்தால் கூட சுற்றி மூட்டி என் தம்மா டிமான் அழுத்தி பிடிச்சி தவிச்சிருக்கலாம், பட் கையில் கண்டே இல்லையே, என்ன பண்ணுறது. எங்களோட அவங்ககிட்ட அச்சோ, அவங்ககிட்ட வேறு எனிமி இருக்கான், நீங்கள் ஓடுறான் பார்த்தீங்களா நம்பர் 4 கிட்ட. ஆஹா, இங்கேயும் எனிமி, எல்லாத்துலேயும் எனிமியாச்சே, கையில் கண் இல்லையே, சுத்தம் என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரில, இறங்கினோடனே மறுக்கையாக கன்ஃபார்ம் போல். ஆஹா கைஸ், அங்கே பொட்டி இருக்கா, அதை ஓப்பன் பண்ணலாம், இருங்க அதுக்கு கொஞ்சம் சார்ஜ் தேவை, நம்ம கொஞ்சம் சார்ஜ் ஏற்றிட்டு போய் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ லைட்டாக சார்ஜ் ஏற்றிட்டா ஓகே. அச்சோ ஐயோ காய், ஐயோ ஏமா, ஐயோ பார்த்துட்டா போல, கன்ஃபார்ம் நம்ம தொத்தி அடிப்பா, நம்ம தொத்தி அடிக்காமல் விட மாட்டான். கன்று பொறுக்கடா, கன்று பொறுக்கடா, என்னடா ஏ கன்று, ஆஹா கன்று 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 கன்று, அப்பா அடியோ காய்ஸ், நம்ம கன்று கட்டிச்சு கொஞ்சம் மெடிக்கிட்டு. ஆ, லெவல் 3 ஷீல்டு, என்னமோ ஷீல்டு, பரவாயில்ல. அச்சோச்சோ, ஒன்றுமே இல்லாதவனுக்கு இது இது மேலு. ஆ, வா வா வாமா 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 வாமா, அவ்வளோதான் காய்ஸ், தரம் பண்ணிட்டோம், ஷார்ட் கன்னில் முடிச்சிட வேண்டியதுதான். ஆனால் அந்த கன்னுக்கு புல்லெட் நமக்கு தேவை, இந்த ஷார்ட்கன் புல்லட் அவ்வளோ தேவையில்லை. எப்பாடியோ, ஒரு நிமிஷம் மரண பயத்தை காட்டிட்டீங்களாடா டே, மெடிக்கிட்டும் கிடைக்கல, ஒரு பொருளும் கண்ணில் மாட்டலை, கடைசியாக வந்து கன்னை எடுத்து எல்லாரையும் ஒரு அந்த கடைசியாக கன் எடுத்து இந்த அம்மா செஞ்சது. செவ்வா உண்மையிலே காய்ஸ், செம்மையாக இருந்தது இந்த த்ரில்லு, கன்னே இல்லாமல் டக்குன்னு வந்து கன் எடுத்து அடிச்சிட்ருந்தான், உண்மையில செம்மையாக இருந்தது. ஸோ ஓகே, ஷீல்டு செம்மையாக அடி வாங்கிருச்சு. ஸோ ஷீல்டை எனர்ஜி பார்த்துடலாம், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேறு எங்கேயோ ஷீல்டு கிடைக்குதான்னு நம்ம தேடி பார்ப்போம். இதே லெவலில் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம எதுக்கு வேஸ்ட்டாக நம்மளோட அந்த ஷீல்டு ரீசார்ஜ் பண்ணுற
பவரை காலி பண்ணணும். சரி ஓகே காய்ஸ், நம்மளே ஷீல்டை ரீசார்ஜ் பண்ணிடலாம், ஆனால் எங்கேயும் கிடைக்காதுன்னு தான் தோணுது எனக்கு. ஷீல்ட் ரீசார்ஜ் பண்ணுங்கள், ஷீல்ட் ரீசார்ஜ் பண்ணுங்கள். ஆ ஒன்று, ஆ ரெண்டு, ஆ மூணு. ஓகே ஓகே, இது லைட்டாக எஃபெக்ட் லைசன் மாதிரி இருக்குது, எனக்கு கொஞ்சம் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் எடுத்து ஓட்ட முடியுது. லைட்டாக பப்ஜி எஃபெக்ட் லைசன் எல்லாத்தையும் கலந்து விட்டு அடித்த மாதிரி இருக்குது, பட் இது கூட நல்லா இருக்குது. ஓகே இங்கே பாருங்க, இந்த போட்டியெல்லாம் நான் திறக்கணும்னு நினச்சேன், வந்து திறந்துருந்தால் அவ்வளோதான், ஒன்றுமே கிடச்சிருக்காது. அப்படியும் ஓரளவுக்கு கையில் புல்லட்டு ஒரு கில்லு பண்ணிட்டேன். எங்க நம்ம டீமில் ஒரு ஆள் காலிங்க, நம்பர் ஒன்று தீங்குது. நம்ம பக்கத்தில் எங்கேயும் இல்லை ஆள், ஆள் கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர்ஸ் தள்ளிக்கிறாரு. ஸோ அவர் எப்படி ஹெல்ப் பண்ணுறது, முடிஞ்சால் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஆனால் நம்மளை நம்பி தானே அவர் வந்திருக்காரு, ஸோ நம்ம அவங்களுக்காக கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இங்கே பாருங்களா, அங்கே ஒருத்தன் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கான், கேஸ் அங்கே ஒருத்தன் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கான். நான் இந்த நம்பர் 3 காட்டுது பார்த்தீங்களா, அது நான் பிளேயர்னு நினச்சிட்டேன் கேஸ். நான் நம்ம டீம் ஆள் இருந்தானே, நம்ம டீம் ஆள் அது இல்லையே, நம்ம டீம் ஆள் இல்லையே. அச்சோ எனிமி தான்ப்பா, எனிமி தான்ப்பா, நம்ம டீம் ஆள் நம்பர் 3 நாங்கள் காட்டிக்கிட்டு இருக்கா. ஸோ நான் பிளேயர்னு தான் என் டீம்மேட்டு தான் நினச்சேன் நான். எங்கே ஓட்டுக்கிறாங்க கைஸ் அவன் வண்டி எடுத்துகிட்டு, எங்கே தான் ஓடனான்னு தெரில. ஸோ விடுங்க, பக்கத்தில் எங்கேயே தான் இருக்குது அது, அந்த பட்டாசு வண்டியெல்லாம் வச்சு காட்டி கொடுத்துட்ருக்காரு பாருங்கள். ஸோ ஓகே, எங்கே எங்கே இனி வாங்க, நம்ம நம்மால் காப்பாற்றுறதுக்கான வேலையை ஆரம்பிப்போம். எங்கே தான் நாக்க ஆகிருக்காருன்னு தெரில, இங்கே எங்கேயும் அவ்வளோ போல், ரொம்ப தூரத்தில் ஆகியிருக்காரு போல். நம்பர்னாலும் நம்ம கூடயே சுட்டிக்கிட்டுருக்கான். ஓகே, இப்படி ஒரு பிளேயர் நம்ம கூட சுற்றுறதுனால ஒரு பெனிஃபிட் இருக்குது, அது என்னன்னா ஏதோ கூட நின்று சப்போர்ட் பண்ணுவான், அந்த பெனிஃபிட் தான், மற்றபடி எதுவும் இல்லை. கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறதே போதுமே நம்மளுக்கு, நான் சொல்கிறீங்க. ஓகே இருங்க, அவன் வேறு, அவனை வேறு தூக்கி விட்டான் அவனோட. எங்கே இருக்கான் பாருங்கள், இங்கே எங்கேயுமா இருக்கான் அவன், எவ்வளோ தூரத்தில் போய் நாக்காய் கிடக்கிறான். நான் இங்கே ஏதோ எனக்கான ரூட் இருக்கான்னு தேடிக்கிட்டுருக்கேன், எந்த லூட்டும் இல்லை. ஸோ எவ்வளோ டெட் பாக்ஸ் பாருங்களேன், ஒரு டீமே செஞ்சுட்டு இருக்கான் பையன். ஸோ இங்கே இங்கே தான் அவள் தான் கேஸ். அச்சோ ஜோன் வர வருது, டே உனக்காக ஜோன்லலாம் உயிர் பண்ணே வச்சு வந்துடுவே பண்ணுறான்டா, பிரயோஜனமாக அடிக்கணும். ஸோ இதோ இதெல்லாம் பண்ண போகிறோம் ஜோனில் போய். ஸோ ஜோன் வந்துடும் தான் நினைக்கிறேன், போய் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு சரியாக தெரியல. ஆஹா, விடக்கூடாது விடக்கூடாது, டக்கு டக்குன்னு டக்கு டக்குன்னு. இது ஃபஸ்ட் ஜோனாக இருந்தாலும் செகண்ட் ஜோனாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் லைஃப் பயங்கரமாக கம்மியாகும். இது அப்படி இந்த கேமில் அப்படி டிசைன் பண்ணியிருக்கானுங்க போல். ஆனால் அன்ரியல் என்ஜின் யூஸ் பண்ணியிருக்கனால அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குல்ல உண்மையிலே. எனக்கு உங்களுக்கு இதில் பார்க்கும்போது கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியல, ஏன்னா என் ஃபோன் ரெக்கார்ட் பண்ணும்போது 180 இதில் ரெக்கார்ட் பண்ணிடுது. ஸோ எடிட் பண்ணும்போது அதை ஸ்டோரேஜுக்காக நான் வந்து 620 இல்லை 640 640p இல்லை 720p தான் நான் எடிட் பண்ணுவேன், அந்த குவாலிட்டிக்கு தான் நான் கன்வெர்ட் பண்ணுவேன் அதை எடிட்டிங்கில். ஸோ அதான் பிரச்சனை. ஃப்யூச்சரில் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி பெட்டர் குவாலிட்டியாக போட பார்க்குறேன், ஆனால் என் ஃபோனில் அதே ரீசன் தாங்க, ஸ்பேஸ் இல்லை, அது ஒன்று தான். மற்றபடி நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். கூடிய சீக்கிரம் நம்ம கேமிங் சேனல் டெவலப் ஆக ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டுருக்கு, சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்காங்க, சப்போர்ட்ஸும் கிடச்சிட்ருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சமாக டெவலப் ஆக நம்ம கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணி கொடுத்துடலாம். ஸோ ஓகே, உனக்கு ரிவைவ் பண்ணிடலாம். ரிவைவ் ஐயோ லைஃப் வர இல்லை கைஸ், இவங்ககிட்டே தான் மெடிக்கிட்டுருக்குன்னு பார்த்தா இவங்ககிட்டே எதுவும் இல்லையே. ஓகே, வண்டி எடுத்துடுறான் மெடிக்கிட்டு போட்டுடலாம் கைஸ், வண்டி கூட அப்புறம் பார்த்துக்கலாம், மெடிக்கிட்டு தான் ரொம்ப முக்கியம். அவனை ரிவைவ் பண்ணிட்டு என்ன யாரோ ரிவைவ் பண்ண வேண்டிய நிலமை வந்துடும் போல். ரன்னு அப்படி வண்டி இருக்கனால ஓரளவுக்கு பரவாயில்ல, தைரியமாக போயிட்டுருக்கேன். இப்படியா போனோமா, ஜோன்குள்ளேயே ஓட்டி போயிட்டுருக்கேனே. ஓடுறா கேஸ், ஜஸ்ட் மிஸ்ஸில் போய் நாக் ஆகிடுவான் தான் தோணுது, சரியாக தெரியல. ஆஹா போயிடுவோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நாக் ஆக மாட்டேன், கண்டிப்பாக ஜோனுக்கு போயிடுவேன்.
பட் வண்டி ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு 130 அப்படி போனால் நல்லாயிருக்கும். 80 நிற்கிது. அவள் தாங்க எப்படியோ சோன்னு கொண்டேன். இதுக்கு மேலே வண்டியை தூக்கி போட்டுற வேண்டியது தான். எவனுக்கும் காட்டி கொடுக்க தேவையில்லை, இங்கே தான் இருக்கும்னு. ஆஹா காய்ஸ், அங்கே ஏதோ சண்டை நடக்குது போகிற பயங்கரமாக. ஓகே என்ன சார், லைட்டாக பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்கும், என்னை மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா என் தங்கச்சிக்கெலாம் இப்போது லீவ் விட்டு வச்சுருக்கானுங்க. ஸோ வீட்டில் நீ அம்மகலமாக தான் இருக்கும், லைட் லைட்டாக கேட்டுக்கிட்டே இருக்கும் டிவி சவுண்ட்லாம். என்னாலையும் கொஞ்சம் போட முடியிற அளவுக்கு சைலண்ட்டாக, எவ்வளோ சைலண்ட்டாக போய் ஒதுங்கி போட முடியுதோ அந்த அளவுக்கு போட்டுட்ருக்கேன். இந்த வீட்டுக்கு அந்த பைக்காரன் ஒன்று இந்த நாம் விஷயத்தை பேச விட்றானுங்களா, உடனே எனிமீஸ்லாம் வந்துடுறானுங்க எங்கேருந்தோ. ஒரு புல்லட் கூட அவன் மேலே பல்ல கேட்க நான் பைக்கார மாதிரி. அது ஜோன் வருதா? அச்சோ ஜோன் 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 ஓட்றா ஓட்றா டே ஓட்றா ஓட்றா. ஏற்கனவே லைஃப் இல்லை, மெடிக்கிட்டு இல்லை, ஒன்றுமே இல்லை. இல்லை என்ன பண்ணுறது, எக்ஸ்ட்ரா லைஃப் ஏற்றதுக்கு ஏதோ ஒன்று கொடுக்குறானுங்களா, இன்னும் இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்தா நல்லாயிருக்கும். ஜூஸ் கேனு ஆகாய்ச்சி அங்கே ஒருத்தன் ஓட்டிகிட்ருக்கான் பார்த்தீங்களா. இவங்க அவனை போய் அடிக்கலாம். இந்த வழியாக ஏறுதா இல்லை, இந்த வழியாக ஏறினா நேரம் முன்னாடி போய் நிற்கிற மாதிரி ஆகிடும்ல. ஸோ நம்ம கொஞ்சம் சுற்றி வளைச்சி ஏறுவோம். வண்டிலாம் ஓடுது, வண்டியெல்லாம் போயிட் நடக்குதா? அப்பா ஏய் வண்டியெல்லாம் வெடிக்க வச்சுட்டுருக்கீங்களாடா, ஏய் செம்ம போயிட் நடக்குது போல அங்கே. நம்ம மெடிக்கிட்டு கூட இல்லை. அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், இங்கேருந்து நம்மளுக்கு இந்த வண்டியை சூட பார்ப்போம். ஆஹா இதுதான் நம்ம கொஞ்சம் குளறுபடி கொஞ்சம் ஆகியோ. இதுவரை எனக்கு இவ்வளோ ஸ்லோவாக சொல்லியோட அவர் இனிமேல் இந்த கன்று எடுக்கவே கூடாது போல். ஆனால் செம பவர்ஃபுல்லாக அடிக்கும் போல். ஏன்னா இவ்வளோ ஸ்லோவாக ரீலோட் ஆகிறத பார்த்தா செம பவர்ஃபுல்லாக அடிக்கிற மாதிரி தான் தோன்றி இந்த கன்று. ஸோ அது அவன் மாதிரி படுதா இல்லையானே தெரில கை சார். இந்த புல்லெட்லாம் இந்த கன்று தூக்கி போட்டுற வேண்டியதான் கை சார். இதை வச்சுக்கலாம், சுற்றிட்டு இருக்க முடியாது. ஸோ ஓகே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு இவனுக்கு அடித்து போட்ட டெட் பாக்ஸ்லேருந்து ஏதோ ஒரு மெடிக்கெட்ஸு அந்த மாதிரி ஏதோ பொருளெல்லாம் இருந்தால் அள்ளிக்க வேண்டியது தான். எங்கே அடித்து போட்டுருக்கீங்க? ஏதோ மெடிக்கெட் ஏதோ கிடைக்குதான்னு பார்ப்போம். அது ஒரு மெடிக்கு கூட இல்லையே. ஸோ ஓகே, இந்த கன்று எடுத்துக்க வேண்டியது தான். அப்போவே நல்ல நல்ல ரேஞ்சு கண்ணெலாம் கிடச்சிக்கிது. அப்போ தான் தூக்கி போட்டு சரி நல்ல நல்ல லெவல் கண்ணெல்லாம் கிடச்சிது. இந்த கண் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா இது வரைக்கும் முன்னாடி அடித்து பார்த்து ஏ எங்கே பார்ப்பா ஏ ஏ ஓ ஐயோ ஐயோ இன்றைக்கு லாஸ் எடுத்துக்கணுமே, இன்றைக்கு லாஸ் எடுத்துக்கணுமே. அடிச்சு பார்த்துட்டு எல்லோரும் டார்கெட் பண்ணுறாங்க நம்ம அம்மா. அது காய்ஸ் அந்தமாதிரி இந்த ஒயிட் டான் கன் வச்சுருக்கு பார்த்தீங்களா, வச்சிட்டாங்க அதை கேடி பசங்க தான். எங்கே எங்கே அந்தம்மா இவன் வச்சிட்டானா? எங்கே அந்தம்மா? ஐயோ எங்கே கேஸ் எங்கேன்னு தெரில. இந்த ஒயிட் டான் கன்னு. ஓ அந்த அம்மா கொண்டுட்டாங்க கேஸ் ஒயிட் டான் கன். நம்ம நீ தூக்கிட வேண்டியது தான். இப்போ அச்சோ டேமேஜ் ஆனா அச்சோ வீடு என்கிட்ட லைட் வர இல்லையடா. லைட் அடி வாங்கினா கூட காலி காலி கன்ஃபார்ம் கேஸ் காலி. இல்லைங்க டேஞ்சர் ஜோன் போயிடுச்சு. ரெண்டு 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 ரன். யார் யாரெல்லாம் சூடுறானுங்கன்னே தெரில. எனி சூடுறானுங்களாம் டீம் எடுத்து சூடுறானுங்கனாலே தெரில எனக்கு. சோனு ஓடிக்கிட்டு இருக்கேன் இப்போது. சோனு எப்போ வேணால் கூட்டி ஆகலாம் ஆகிட்டுருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஏதோ தெரில. பட் மெடிக்கிட்டு வேணும், மெடிக்கிட்டு 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 இல்லை. இது மேலே ஏறி மெடிக்கிட்டுருக்கான் செக் பண்ணி பார்த்துட வேண்டியதான். ஸோ ட்ரக்கு மேலே இல்லை, இந்த வீடு மேலே ஏறணும். ஆஹா மெடிக்கிட்டு மாற்றுறதே, மெடிக்கிட்டு மெடிக்கிட்டு அச்சியே காய்ஸ் மெடிக்கிட்டு கிடச்சிருச்சு. ஒரு மெடிக்கிட்டு அச்சோச்சோ கிடச்சதே ஒரு மெடிக்கிட்டான்ப்பா. அதுக்கே இந்த சோன் வந்துருச்சே. ஆ பறந்துடுறா எப்படியோ காய்ஸ். எப்படி பறந்து வந்துட்டேன் இங்கே பாருங்களா, நல்ல லூட் பாக்ஸாக இருக்குது, லெவல் ஃபைவ்லாம் இருக்குது. ஆனால் ஒயிட் டானே வச்சுருக்கலாம். ஸோ ஏன்னா ஏய் ஆனால் ஒரு ஒரு பொருள் கூட இல்லை அதில். அச்சோச்சோ காய்ஸ் அதில் கொஞ்சம் மெடிக்கல் கிடைக்கும்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பொருள் கூட இல்லை. ஸோ இவங்க நம்மகிட்ட ஒரு ரெண்டு மெடிக்கல் கிடச்சிச்சு. நம்ம லக்கு தான். ஒயிட் டான் கன் எதுக்கு வச்சுட்டுருக்கேன்னா அந்த குட்டி மிஷின் வரும் பார்த்தீங்களா, அதுக்காக வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒயிட் டான்லாம் வேணாம். இப்போ இருக்கு லெவலில் அதிகமாக இருக்க கண்ணே நம்ம கையில் இருக்கட்டும். ஒயிட் டான்லாம் எதுக்குன்னு தோணுது எனக்கு. ஸோ மெடிக்கெட் தான் கிடச்சிச்சு. பரவாயில்ல, ஏதோ சமாளிக்கிற அளவுக்கு ஏதோ இருக்குது கையில். ஓகே இருங்க, இந்த ஜம்பிங் பாடி யூஸ் பண்ணிட்டு ஏதோ பண்ண முடியாதான்னு பார்ப்போம். ஆஹா மேலே ஏறி மேலே ஏறி மேலே ஏறுறா மேலே ஏறான். ஜஸ்ட் மிஸ்ஸு அத்துச்சோ அத்துச்சோ கேஸ். ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸு மேலே ஏறி இருக்கலாம். அந்த தடவை நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனால் ஜோன் வருது. ஸோ ஜோன் கூட பூண்டுற வேண்டியதுதான். எங்கே தான் இருக்கானுங்க இவனுங்க? என் கண்ணில் மாட்டினதே ஒன்று ரெண்டு பேர் தான். அந்த ஒன்று ரெண்டு பேரும் கில்லு இவனுங்க தட்டின்னு போயிட்டானுங்க. எங்கே தாங்கிறானுங்க தெரியல கைஸ். அந்த மிஷின் போடுற பாம் சவுண்டு அது எல்லாமே கேட்குது. ஆனால் எனிமீஸ் தான் எங்கே இருக்கிறானுங்கன்னு தெரியல. ஆஹா மெடிக்கிட்டு மெடிக்கிட்டு
ஐயோ, மெடிகிட்டு விடக்கூடாது. மெடிகிட்டை பொறுக்கி வச்சுக்கணும். ஏமா, மெடிகிட்டு இங்கே இருக்குல்ல கைஸ். இது என்னதுன்னு இது எடுத்துக்கலாமா? இது லெவல் கம்மியாக இருக்குது. ஸோ இதுவே எடுத்து கையில் வச்சுக்கணும். இது தான் இது லெவல் டூவில் எப்படி இருக்குது. ஓகே, இங்கே பிரோஜனமாக எதுவும் இல்லை. ஸோ என்ன மடி வாங்கிட்டுருக்கோ? ஐயோ, ஷீல்டு வந்துச்சு. எஸ் யாரும் அங்கே இருந்து அடிக்கிறாங்க. முஸ்டாங் நினைக்கிறேன், இந்தமாக முஸ்டாங் நினைக்கிறேன். ஓகே, வெல்டன். ஆஹா, ஒயிட் டானா? அது ஜூபிட்டரா? ஒயிட் டான்னு நினச்சேன், ஜூபிட்டரு. ஸோ ஓகே, எடுத்து வச்சுக்கோம். ஓ, ஒயிட் டான் தானா இது? ஜூபிட்டர் இல்லையா? நான் ஜூபிட்டர் கண்ணு நினச்சேன், எடுக்காமல் விட்டுக்கிறேன். எதுக்கோ எடுத்து வச்சுக்கலாம், எடுத்து வச்சேன். ஸோ ஒயிட் டான் கண் தான் அது. என்ன தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கணும் நான்? ஐயோ, ஜோன் ஓடுறா, ஜோன் ஓடுறா. ஜோன் தான் ஓடணும் இப்போ மெயினாக. ஜோனுக்கு போயிட்டு அங்கே போய் சேஃபாயிடலாம். ஸோ அங்கேருந்து எவனாக இருந்தாலும் வரவனாலாம் போட்டு அடிப்போம். ஸோ இது டீமில் யாரோ ஒரு ஆள் காலி ஆகிட்டு இருக்கிறாங்க போல. எப்பயோ எப்போ தான் காலி ஆனான்னு தெரியுது. ஆகிட்டே ரீஅப்ளை பண்ணியிருந்தா கூட தூக்கி விட்டுருக்கலாம். அப்படியே போயிடுறானுங்க. ஸோ இவர் என்ன போயிட்டுருக்காரு? எங்களாயிரம் ஐயா, நானும் வரேன்டா. இந்த வண்டியில் என்னையும் ஏற்றி கூப்பிட்டு போனோம், அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை. டே நம்பர் 4 பிளேயர் பேரப்பார் பிளேயர் உள்ளே வந்துட்டு நேம் சேஞ்ச் பண்ண தெரியாமல் ப்ளே பண்ணுறானுங்களா, இல்லை சின்ன பசங்க யாரும் ப்ளே பண்ணுறானுங்களானே தெரிய மாட்டேங்குது. சின்ன பசங்க தான் கொஞ்சம் அப்படிலாம் சேஞ்ச் பண்ணிட்டானுங்க சில. ஏன்னா உங்களுக்கு தெரியாதுல்ல, இன்னும் இந்த கேம் ரொம்ப புதுசு வேறு எல்லாருக்கும். ஸோ எல்லா இதுக்கு தான் போக போக கொஞ்சம் கற்றுக்க முடியும் எப்படிலாம் நேம் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடணும் போல். நேம் சேஞ்ச் பண்ணுறது எப்படி, எப்படி நேம் சேஞ்ச் பண்ணுறது இல்லை, எப்படி நேம் வைக்கிறது, எப்படி அது இது பண்ணுறதுன்னு நானே ஒன்று ஒன்றா போய் உள்ளே போய் பூட்டு பூட்டி பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். சரி, எங்கெங்கேயோ சண்டை நடக்குது, எங்கேயோ போட்டு அடிச்சுக்கிறானுங்க, மிஷின்லாம் வர நவுருது. ஆனால் எங்கே தான் சண்டை நடக்குதுதான்னு தெரில. இன்றைக்கி என்ன நாள் இப்படி இருக்குது? நேற்று தான் குட்டுன்னு ரொம்ப சந்தோஷமாக வீடியோ போட்டேன் ஒன்று. இதனால்தான் எது சொல்கிறது, எனிமி இருக்கான் பட் இல்லை, இங்கே இருக்கான் ஆனால் இல்லை, அந்த மாதிரி இருக்குது எனக்கு. எங்கேயா எனிமி? அச்சோ, இங்கே இருக்கானே தெரில சார், இருக்கானா இல்லையா? இன்னும் 6 பிளேயர்ஸ் இருக்கானுங்க. ஸோ ஜோன் தண்ணியில் அச்சோ காய்ச்சி எங்கேருந்து அடிக்கிறாங்க. அம்மா அம்மா, என்ன எங்கேருந்து அடிக்கிறாம்மா, எங்கேருந்து அடிக்கிறான்னு தெரியலாமா, கொஞ்சம் பார்த்து வருமா? ஆ, பார்க்குறேன் அது. ஜூன் போயிட்டாங்களே, ஜூன் போயிட்டாங்களே. ஆஹா, அது ஹெல்மெட்டு கைஸ். வா அப்பா, லைட்டு போட்டு குடிக்கிறானுங்க பாருங்க. உனக்கு டீமில் ஜோனுக்கு வந்து எப்படியும் வந்துட்டான் போல். ஸோ இன்னும் ஒருத்தான் இருக்கான். எங்கள் டீம் எல்லாம் காலி, எல்லாம் ஜோனில் காலி. இவன் தான் ஜெயித்தான் போல, தெரில இவன் தான் ஜெயிச்சிருவான் போல். ஸோ ஓகே காய்ஸ், மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இன்றைக்கி கொஞ்சம் கேமிங் எனக்கே கொஞ்சம் போர் போன மாதிரி தான் இருக்குது. பட் உங்களுக்கு எப்படி இருந்தது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக்கு சப்ஸ்கிரைபு. தேங்க்யூ.